ராமருடன் ராவணன், கும்பகர்ணன் உள்ளிட்ட அனைத்து ராமாயண கதாபாத்திரங்களையும் சிலையாக வைத்து வழிபடும் கோவில் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. ராமாயணத்தில் அசுரனாக கருதப்பட்ட ராவணனை ராமன் வதம் செய்தார். ராமரை அவதார புருஷராக மக்கள் வழிபட தொடங்கி ஆலயங்கள் எழுப்பினர். ஆனால் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் ராமர் கோவிலில் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணனுக்கும் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் காணிக்கையோ நன்கொடையோ செலுத்த வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பு ராமரின் பெயரை 108 முறை எழுத வேண்டும். मैं 1999 से आ रहा हूँ, लगभग 13-14 साल हो रहे हैं और ये मंदिर को इन्होंने खुद अपने मतलब श्रम से और अपने खुद पैसों से मैंने बनाया है। यहाँ पे कभी भी कोई दान दक्षिणा की मांग नहीं की जाती, कभी भी कोई तरह का कोई ईश्वर चढ़ावा नहीं मांगा जाता है। बस 108 राम नाम लिखने पर आपकी मनोकामना पूर्ण होती है। और यहाँ की विशेषता है कि यहाँ पूरा रामायण का जितना भी चित्रण, जितने भी पात्र हैं उसके, राम से लेकर रावण तक। கோவிலின் சுவர் அனைத்திலும் ராமன் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. ராவணனுக்கு பெரிய சிலை அமைக்கப்பட்டுள்ளது. கும்பகர்ணன், விபீஷணனுக்கும் சிலை உள்ளது. இஸ் மந்திர் மே ராம் நாம் கி மஹிமா ஹை ஜோ இஸ் பிருத்வி பே கஹீ நஹீ ஹை. ராம் சே லேகர் ராவண் தக் கா சப் சித்ரன் கியா கயா ஹை. இலங்கையில் விபீஷணன் வீட்டில் உள்ள அனைத்து சுவர்களிலும் ராமன் பெயர் பொறிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது என்று பூசாரி ராதே ஜெயின் தெரிவித்துள்ளார்.